இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. சொல்லமாண்டவருக்கு அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசுவே, ஏசுவே, நன்றி, நன்றி ராஜா, அளவில்ல அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி, பந்தி ஆயத்தப்படுத்தி, இன்னைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை கனம் பண்ண போகிறார். இயேசுவே, சேர்ந்து பாடுவோம் வாய்களை திறந்து. இயேசுவே, இயேசுவே, ரியான் துணகதனரா சுவே, நன்றி, நன்றி நாச்சா, அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. ஏசுவே, ஏசுவே, ஏசுவே.
சொல்லுவோமா எல்லாரும்? அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பேலும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை தள்ளினவர் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினேன். ஒரு விசுவாச அறிக்கையோட இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பந்தியை ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்புற பிள்ளைகள், ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான் ஆண்டு நம்மகிட்ட விரும்புகிறார். நம்ம பெருசு ஆண்டவருக்கு அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்துவோம்? அவரை நன்றியுள்ள விதத்தோடு துதிங்க. அதுதான் அந்த பாடலில் கடைசி ஸ்டான்ஸா சொல்லப்பட்டிருக்கிற, என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவோ நம்மை நடத்தினார், எவ்வளவோ நம்மை தாங்கி இருக்கிறார். விழுந்து போன நேரம் எல்லாம், சத்துருக்களால் தள்ளப்பட்ட நேரத்தில், சத்துருக்களால் தலை குனிந்த நேரத்தில், சத்துருக்களால் ஒடுக்கப்பட்ட நேரத்தில், யாருமே இல்லாத நேரத்தில், கலங்கி தவித்த போது கர்த்துடைய கரம் நம்மை தாங்கிச்சு. இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் அது ஆண்டவுடைய கிருபை தான். ஒரு ஆமென் சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக விடுதலை தந்தாரே. நன்றி நன்றி நாதா, சுகம் தந்தாரே. அளவில்லா அன்பிற்காக பலன் தந்தவருக்கு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எந்தெந்த நேரம் எதை செய்யணுமோ அதை கரெக்டா செய்தாரே அவருக்கு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. உன்ன உணவு உடுக்க உடை தங்குவதற்கு இருப்பிடம் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நடத்தினவருக்கு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. சொல்லுங்க உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ரீதா நாரா சத்து டாரா கபா, எஸ் ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆமென் ஆமென். என்னை தள்ளினவர் மத்தியில நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும். நிறைய பேர் வாழ்க்கையில சத்துருக்கள் வந்தோடனே, சத்துருக்கள் பெருகும் போது நம்மளாம் யோசிக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த சத்ரு அழிந்து போக மாட்டானா, சத்ரு மாற மாட்டானா, அவனை ஆண்டவரே நீ ஏதாவது செய்ய மாட்டீரா. எல்லாருடைய வாழ்க்கையில அதை யோசிக்கிறது உண்டு இல்லையா? ரொம்ப போராடிட்டு இருக்கிறவங்களை பார்த்து, ஆனா ஆண்டவர் சத்ருக்களை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறதே அவர்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துவதற்காகத்தான். வாழ்க்கை நிறைய சத்துருக்கள் இருக்கிறான், குடும்பமே சத்துருக்களாய் மாறி போகுது. நீ நம்பின மனுஷன் நன்மை செய்தவர்களுக்கு சத்ருவாய் மாறுவாங்க. உண்மை, வெளியே இருந்தாலும் சத்துருக்கள் வரா, நம்ம கூடவே இருக்கிறவெல்லாம் சத்துருக்களாய் மாறுவாங்க. யாரை நீங்க நம்பினீர்களோ அவர்கள் சத்துருக்களாய் மாறுவார்கள். அப்ப நீங்க உடனே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அந்த நேரம் அமைதியா இருக்கிறாருன்னா நிச்சயமாய் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே பாடின பாடலின்படி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்
கனத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினி. ஒரு அறிக்கை விசுவாசத்தோட பாடுவோமா? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில். ரொம்ப தள்ளிட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு யாருமே இல்லையே, இப்படி நான் தள்ளப்பட்ட பாத்திரமாய் மாறிட்டு நினைக்காதீங்க. உன் கரத்தை உயர்த்து ஆண்டவருக்கு நேராய். பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினி. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அப்பா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ஒரு அபாஷதுடாராதாரம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே உன் பாத்திரத்தெல்லாம் கத்த நிரப்புகிறார். வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை நிரம்பி வெளியே செய்யக்கூடிய ஒரு கிருபை உன் சிரசின் மேலே இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் இந்த பாடலை. பாடும் உதேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் உன் பாத்திரத்தெல்லாம் நிரப்புகிறார், நிரப்புகிறார். நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல்களை தேவன் தரப்போகிறார். அவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. அருமையான பாடலை தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார். எத்தனையோ பாடு பிரச்சனை வாழ்க்கை நம்மளை கடந்து போகணும். ஒருவேளை நம்ம இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அடுத்த ஸ்டெப் வச்சிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் எத்தனையோ தூரங்கள் நம் கடந்து வந்தோம், தண்ணீரை நம் கடந்து வந்தோம். மனுஷன் தலைமையில் ஏறி மிதிக்கும் போது அந்த நேரம் ஒருவேளை சோர்ந்து படுத்திருந்தாலும் மறுபடி நம்ம எழுப்பினார், பலன் தந்தார். அதை நம்ம அழகா இந்த ஸ்டான்ஸா பாடு, இந்த சரணத்தில் முதல் வரி ஸ்டான்ஸா பாருங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. ஆமே. எஸ், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை பலத்தை தரப்போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நேரம் சொல்லுவோமா? நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக